வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஆரோக்கியமான மகிழ்ச்சி இளமை அழகோடி இருக்க தற்சார்பு வாழ்க்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீட்டோ டயட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். கீட்டோ டயட்டில் என்னென்ன மாதிரி ஃபுட்டு வந்து சாப்பிட சொல்கிறாங்க, என்ன ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க, தென் கீட்டோ டயட் வந்து சாப்பிட்றதுனால நமக்கு நல்லதா இல்லை கெட்டதா, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம கீட்டோ டயட்டை பற்றி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக வந்து வேல்யூபிளாக இருக்கும், கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு வந்து கீட்டோ டயட்னா என்ன, அதோடைய ஃபார்ம்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 90% வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகள் வந்து சாப்பிடணும், ஓகேவா? ஒரு 6-7% வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வந்து சாப்பிடணும். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி, முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணிடணும். அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீட்டோ டயட். ஸோ அதிக அளவில் ஃபேட் கண்டென்ட் வந்து அதிகமாக சாப்பிட சொல்கிறாங்க. ஃபேட் எந்தெந்த உணவு வகைகளில் அதிகமாக இருக்கோ அந்த உணவு எல்லாத்தையும் சாப்பிட சொல்கிறாங்க. கார்போஹைட்ரேட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ண சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்துக்க சொல்கிறாங்க. கார்ப்ஸே வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விதமான ஒரு ஃபார்முலா வந்து இந்த கீட்டோ டயட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு க்வெஸ்சன் ரைஸ் ஆகும், என்னப்பா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஃபேட் வந்துட்டு கரையணும் போகணும் அப்படின்றதுக்காக தான், வெயிட்டை வந்து லூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம டயட் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் இந்த கீட்டோ டயட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து சாப்பிட சொல்கிறாங்களே, அதுவும் 90% ஃபுட்டு ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் வந்து அதிகமாக இருக்கிறத சாப்பிட சொல்கிறாங்க. கார்போஹைட்ரேட் சுத்தமாக குறைச்சிட சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் நம்ம வந்து பாடி வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்கு கார்போஹைட்ரேட்ஸை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து இட்ஸ் ஓகே, ஏன்னா வெயிட்டு போட்டுரும் அப்படின்றதுக்காக நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறது ஓகே. பட் ஆனால் இந்த ஃபேட் கண்டென்ட் வந்து 90% வந்து எடுத்துக்க சொல்கிறது இந்த டயட் ஃபார்முலாவில் நம்ம எல்லாருக்குமே ரைஸ் ஆகிற ஒரு க்வெஸ்சன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த கீட்டோசிஸ்னா என்ன, கீட்டோன்னா என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். இப்போது கீட்டோசிஸ்னா என்ன அப்படின்ற ப்ராசஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி தேவை. நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நாளும் நமக்கு உயிர் வாழ்கிறதுக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய செல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி அப்படின்றது தேவை. எனர்ஜி வந்து நமக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து சாப்பாட்டு மூலயமா, தண்ணி மூலயமா, அதுக்கப்புறம் நம்ம யூனிவர்சல் எனர்ஜி மூலயமா, இப்படி வந்து பல வகையில் நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது. இப்போது இன்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கும், இல்லை சாப்பிடாம இருக்கும், வெரி ரேர் கேஸில் நம்ம சாப்பிடாம இருக்கும் அப்படின்னா நேச்சுரலாக நம்மளுடைய உடல் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவர் அப்படின்ற இந்த உறுப்பு நம்ம உடம்புல ஏற்கனவே நம்ம சாப்பிட்டு ஸ்டோர் பண்ணி வச்ச எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாத்தையும் நம்மளுடைய எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லக்கூடிய போன் மேரோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். என்றைக்காவது நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போதோ இல்லை சாப்பிடாம இருக்கும்போதோ இப்போ செல்லுக்கு வந்து எனர்ஜி தேவை. இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் செல்லுக்கு வந்து உயிர் வாழ்கிறதுக்கு எனர்ஜி தேவை அப்படிங்கும்போது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி அந்த செல்லுக்கு வந்து அப்பப்போ நமக்கு எனர்ஜி கொடுத்து உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. எமர்ஜென்சி கேஸில் இன்கேஸ் நீங்கள் வந்து சாப்பிடாமலோ இல்லை ஃபாஸ்டிங் இருக்கும்போதோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்டோர் ஆகி இருக்கிற இந்த எலும்பு மஜ்ஜைகளில் ஸ்டோர் ஆகி இருக்கிற கிளைக்கோஜன், இந்த எக்ஸஸ் ஃபேட்டு, இதை பிரேக் டவுன் பண்ணும். இந்த லிவர் என்ன பண்ணும், எப்படியாவது செல்களை வந்து காப்பாற்றணும், ஸோ உயிரை காப்பாற்றணும், நம்ம உடம்பை வந்து அழியாமல் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக, உயிரோடு இருக்கணுன்றதுக்காக ஏற்கனவே ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் ஃபேட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து எனர்ஜியாக செல் உயிர் வாழ்கிறதுக்கு ஏற்ற ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செல் ஒவ்வொன்றுத்துக்கும் எனர்ஜி ஃபார்ம் வந்து கொடுத்து நம்மளை வந்து உயிரை வந்து காப்பாற்றுது. ஸோ இது வந்து இன்கேஸ் நம்ம எமர்ஜென்சியில் நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக இந்த லிவர் என்ன பண்ணுது, இந்த எக்ஸஸ் ஃபேட்டை கிளைக்கோஜனை என்ன பண்ணுது, பிரேக் டவுன் பண்ணி நம்ம செல் எல்லாத்துக்கும் எனர்ஜியாக கொடுக்குது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கீட்டோசிஸ். இப்போ ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆச்சு இல்லையா இந்த லிவரில், அந்த எனர்ஜிக்கு பேர் தான் கீட்டோன். இப்போ உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், ஏன் வந்து ஃபேட் கண்டென்ட்டை அதிகமாக சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த ஃபேட் கண்டென்ட் வந்து அதிகமாக சாப்பிடும்போது என்னாகும், செல்லுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அங்கங்கே நமக்கு வந்து எலும்பு மஜ்ஜையில் அந்த போன் மேரோஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடும் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேட்டை. இப்போ நார்மலாக நம்ம வந்து கார்போஹைட்ரேட் சாப்பிட்டோம் அப்படின்னா செல்லு உயிர் வாழ்கிறதுக்கு இந்த கார்போஹைட்ரேட்ஸை குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி செல்லு உயிர் வாழ்கிறதுக்கு எனர்ஜி எல்லாத்தையும் கொடுத்துரும். ஸோ அந்த எக்ஸஸ் ஃபேட்டை வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வழியே இல்லாமல் போயிடும், கரெக்டாக? இப்போ இந்த டயட் ஃபார்முலாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட் வந்து அதிகமாக 90% ஃபேட் வந்து நம்ம சாப்பிடும்போது என்னாகும், தேவையான அளவு எடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். இப்போது செல்லுக்கு என்ன தேவை, குளுக்கோஸ் தேவை. சுத்தமாக நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸே சாப்பிடல, அப்போ என்னாகும், ஐயோ குளுக்கோஸ் வேணும்னு சொல்லிட்டு லிவர் வந்து தேட ஆரம்பிக்கும். இப்போ என்ன பண்ணோம், இருக்கிற அந்த ஃபேட் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கிளைக்கோஜனாக, அதை போட்டு பிரேக் டவுன் பண்ணி உயிர் வாழ வைக்கணுமேனு சொல்லி என்ன பண்ணோம், எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிக்கும். இது என்றைக்காச்சும் ஒரு நாள் நடந்தால் ஓகே.
உயிர் வாழ்கிறதுக்காக லிவர் வந்து கஷ்டப்பட்டு நம்ம செல்களை வந்து பாதுகாக்குது, காப்பாற்றுது அப்படின்றது ஓகே. இதே விஷயத்தை இப்போ நேச்சுரலாக நம்ம உடம்பு வந்து காப்பாற்றுற இந்த மெக்கானிசமை மிஸ்யூஸ் பண்ணி 30 நாளைக்கும் நான் வந்து லிவரை வந்து உடச்சி உடச்சி ஃபேட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணி நான் உடம்பு ஃபுல்லாக நான் வந்து கொடுக்க வைப்பேன் அப்படின்ற இந்த டயட் ஃபார்ம்லாம் வந்து எவ்வளோ மோசமான ஒரு டயட் ஃபார்ம்லாம் அப்படின்றது யோசிச்சு பாருங்கள். எனர்ஜி கொடுக்கறதுக்காக நம்ம செல்லை காப்பாற்றுறதுக்காக ஒரு மெக்கானிசம் இயற்கையாக பிரபஞ்ச அந்த சக்தி இதில் இறை சக்தி மூலயமா அந்த இயற்கையாக நடக்கக்கூடிய இந்த மெக்கானிசமை என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம உடம்பை காப்பாற்றணும் உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மெக்கானிசமை 30 நாள் 60 நாள் நீங்கள் லிவரை வந்து இதே ப்ராசஸை பண்ண வைக்கிறது எவ்வளோ ஒரு வேர்ஸ்டான ஒரு டயட் பிளான் அப்படின்றத பாருங்கள். இப்போ ரெண்டாவது என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி அப்படின்ற அந்த பாவப்பட்ட அந்த உறுப்பு என்ன ஆகும் அப்படின்னா, என்றைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் வந்து அதிகமாக அதுக்கு வேலை கொடுத்தா பரவாயில்ல, அது வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணி வெளியே தள்ளுறது தான் அந்த கிட்னி உடையது. அப்போது இருக்கிற உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை ஃபேட்டையும் வந்துட்டு இது பிரேக் டவுன் பண்ணி செல்லுக்கு எல்லாம் எனர்ஜி கீட்டோன்ஸ் மூலமாக கொடுத்து அந்த கழிவுகள் எல்லாத்தையும் எக்ஸ்க்ரீட் பண்ணுற வேலையை தான் இந்த கிட்னி பண்ணுது. அப்போ இந்த கிட்னி வந்து ரொம்ப டயர்டாயிரும். ஸோ எவ்வளோதான் அதால் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ண முடியும், ஒரு நாள் பார்க்கும் ரெண்டு நாள் பார்க்கும், நீ 30 நாளும் இதே வேலையை பண்ணிட்டு இருந்தனா அது என்ன தான் பண்ணும், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இப்படி வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி இந்த கீட்டோ டயட்டை ஃபாலோ பண்ணி கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஒரு ஆக்ட்ரஸ் வந்து 27 வயசில் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், இந்த கீட்டோ டயட்டை வந்து ஃபாலோ பண்ணி ஒரு 27 இயர்ஸ் ஓல்டு ஆக்ட்ரஸ் வந்துட்டு மிஸ்டி முகர்ஜி அப்படிங்கிறவங்க வந்து இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு 30 நாளில் எனக்கு வந்து 10 கிலோ குறைஞ்சிடணும், ஒரு 2 மாதத்தில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லிம் அண்ட் ஃபிட் ஆயிடணும் அப்படின்னு ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இறந்து போயிடுறாங்க. 27-28 வயசில் இந்த மாதிரி ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் டேஸில் வந்துட்டு பார்க்குறேன், ஒரு 14 வயசு ஆயிட்டாலே அவங்க என்னவோ வந்து அவங்க வந்து ஒரு ஹீரோயின் இதுக்கு வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே மெச்சூர்டாக வந்துட்டு பிஹேவ் பண்ணுறது, அந்த என்ன சொல்கிறது, அப்படியே பார்க்குறதுக்கு லுக்கு வந்துட்டு ரொம்ப அப்படியே மெச்சூர்டாக ஒரு ஹீரோயின் மாதிரி வந்து இது பண்ணிட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-16 வந்துட்டு ஹீரோயின் ஆகிடுறாங்க. ஸோ அதுக்கு அவங்களுடைய பாடியை வந்து தயார் பண்ணுறதுக்கு ஒரு குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணி ஃபேட் கண்டென்ட் அதிகமாக சாப்பிட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து ஹீரோயின் லுக்னா எப்படி இருக்கணும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால அங்கங்கே வந்து ஒரு இது மெயின்டைன் பண்ணும், அந்த குழந்தையாக இல்லாமல் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக அந்த 15-16 அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணுறதோ இல்லை அந்த மாதிரி செய்கிறாங்க. இப்போ நான் ஆக்ட்ரஸ்ன்றதுனால நான் அப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த 27-28 ஆகும்போது ரொம்ப ஓல்டு வந்து அந்த ஆக ஆரம்பிச்சிடும். நேச்சுரலாக நீங்கள் விட்டுருந்தீங்கனாலே நீங்கள் வந்து அந்த 15-16 கொஞ்சம் நல்லா யங் லுக்காக இருந்திருப்பீங்க, குழந்தைத்தனமான இது இருந்திருக்கும். அப்புறம் 26-27 வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு வந்து வரும். ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த 15-16 வந்து ரொம்ப மெச்சூர்டு லுக்கு வரணும், ஸோ சினிமாவில் வந்து ஆக்ட் பண்ணணும், அப்போ தான் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாடியை வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு லுக்காக தெரியணுன்றதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் 28-29 வரும்போது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் கண்டென்ட் அதிகமாக ஒரு மாதிரி ஓல்டராக காமிக்குது அப்படின்றதுக்காக குறைக்கிறேன்ற பேரில் இந்த வேலையை செய்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து சேர்த்து வச்ச ஒரு ஃபேட் கண்டென்ட்டாக இருக்கலாம், இல்லை உடம்பு வந்து ஊதி போனது வந்து ரொம்ப வருஷமாக நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம், அதை 30 நாளில் வந்து நான் 30 கிலோ குறைக்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ அந்த உடம்பை நம்ம எந்த அளவுக்கு வந்து வற்புறுத்துகிறோம், எந்த அளவுக்கு வந்து அதை வந்து டார்ச்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ இது பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புரியாத படிக்காத பாமர மக்கள் கிடையாது, அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது, சிறுதானிய கஞ்சிலாம் குடிக்கிறாங்க செய்கிறாங்க கிராமத்து மக்கள் எல்லாம். பாரம்பரிய உணவுகள் வந்து எடுத்துக்கிற யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீட்டோ டயட்டோ அந்த டயட்டு இந்த டயட்டு பேல்யூ டயட்டு இந்த மாதிரி எதுவும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, நல்லா வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, நல்ல உணவுகள் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி 30 நாளில் பண்ணுறேன், 20 நாளில் பண்ணுறேன், அத்தனை கிலோ குறைக்கிறேன், இத்தனை கிலோ குறைக்கிறேன் அப்படின்றது யார் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா படித்து நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல வேலை பார்க்குறவங்க தான் இந்த வேலையை செய்யும். இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு க்வெஸ்சன் இருக்கும், எப்படி தான் அப்புறம் நாங்கள் வந்து உடம்பை குறைக்கிறது, ஸோ நிறைய இடத்துல நாங்கள் போகிறோம் வரோம் பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, எங்களை வந்து ஒரு மாதிரியாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற க்வெஸ்சன் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு நியாயமான ஒரு க்வெஸ்சன். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டயட் அப்படிங்கிறது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும், ஒரு விஷயம் நல்லது அப்படின்றதுக்காக 30 நாளும் அதே விஷயத்தை கொடுத்து அந்த உடம்பு வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது. நீ இதை மட்டும் சாப்பிடுன்னு சொல்லி வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது வந்து எப்படின்னா உடம்புக்கு நம்ம செய்கிற ஒரு ஒரு துரோகம் மாதிரி, அது அந்த உடம்பே வந்து ஐயோ ஏன் இப்படி என்னை கொடுமைப்படுத்துகிற அப்படின்னு அது வந்து கதற விடுற மாதிரியான ஒரு விஷயம்.
புரியுதுங்களா? ஒரு டயட் அப்படின்னா வந்து பேலன்ஸ்டாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவும் எடுத்துக்கும், அந்த உடம்பு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டுட்டு நீ வந்து இது நல்லதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக 30 நாளும் அதே விஷயத்தை கொடுத்தோம் அப்படின்னா அதுவே அது கடைசியில் வந்து ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு மீறினால் வந்து அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நல்ல விஷயமா இருந்தால் கூட அதையே போட்டு திணிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த உடம்பே வந்து ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் வந்து டைம் கொடுத்து கேப் விட்டு ஆல்டர்னேட்டிவ் நம்ம வந்து பண்ணோம். இப்போது வெயிட் லாஸுக்குன்னு சில ட்ரிங்க்கெல்லாம் நம்ம வந்து பரிந்துரை செய்கிறாங்க இல்லையா, சஜஷன் பண்ணுறாங்க. அந்த ட்ரிங்க்கெல்லாம் வந்து எப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சாப்பிட்ணுமே தவிர தினமுமே கண்டினியூஸாக நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் என்ன பண்ணணும், வேறு ஏதாச்சும் ஒரு ஃபுட் ஐட்டம் சாப்பிட்ணும். இப்போ சிறுதானியம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து உடல் வந்து எடை வந்து நல்லா உங்களுக்கு குறையும், அதே மாதிரி எனர்ஜியும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ரைஸை விட பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானியங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லது. அப்போ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கி நீங்கள் ராகி ஒரு நாள் சாப்பிட்லாம், கம்பு ஒரு நாள் சாப்பிட்லாம், அது மாதிரி குதிரைவாளின்னு ஒன்று இருக்குது, சாமை இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு நாள் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஒரே நாள் வந்து சாமையே சாப்பிட்டுட்டுருக்கவும் கூடாது, ராகியே சாப்பிட்டுருக்கவும் கூடாது. அந்த மாதிரி மாற்றி நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கணும். ரைஸும் கண்டிப்பாக எடுத்துக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் வந்து தவிர்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் நல்லா வந்து சாப்பிட்டு டைஜஷன் ஆகிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எக்ஸஸாக எதுவுமே வந்து ஸ்டோர் ஆகாது, முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய எனர்ஜி எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தமிழ் போல் அனைவரும் அழகாக இளமையோடு இருப்போம். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.